ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் புற்றுநோய் செல்களை வளர்ச்சி அடையாமல் தடுக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தோல் டீ, இதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். புதுசாக இருக்குல்ல ஆரஞ்சு பழத்தோல் டீ? ஆமாங்க, இந்த ஆரஞ்சு பழத்தோல் டீ புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடையாமல் தடுத்து நிறுத்தும் தன்மை கொண்டது. நம்ம உலகம் முழுவதுமே தண்ணீருக்கு அடுத்தபடியாக மக்கள் விரும்பி குடிக்கக்கூடிய பானம்னு பார்த்துட்டோன்னா தேநீர், கிரீன் டீ, பிளாக் டீ என்று விதவிதமான தேநீரை மக்கள் ருசித்து பருகி வருகிறார்கள். ஒரு கப் தேநீர் அருந்துவது மூளையை புத்துணர்வு அடைய செய்கிறது, நம்மை சுறுசுறுப்பாக்கி விடுகிறது என்று நம்புவது நம்மில் பலருக்கும் உண்டு. இந்தியாவில் தேநீர் என்றால் அது பாலுடன் சேர்த்து தயாரிக்கப்படும் கலவையாகவே இருக்குதுங்க. இப்படி செய்யும் போது பால் மற்றும் தேநீரில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சிதைந்து விடுகின்றன. வெறும் வெந்நீரில் சிறிது தேயிலை தூள் சேர்த்து அருந்தும் போது முழு பலனும் கிடைக்கும் என்கின்றனர் ஊட்டச்சத்து நிபுணர்கள். வழக்கமான தேநீருக்கு மாற்றாக பலரும் கிரீன் டீக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கிரீன் டீ குடித்து சளிப்படைந்தவர்களுக்கு பல டீக்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் ஆரஞ்சு பழத்தோல் டீ. அரை ஆரஞ்சு பழத்தின் தோல், ஒரு கப் தண்ணீர், அரை இன்ச் பட்டை, 2-3 கிராம்பு, 1-2 ஏலக்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இருந்தால் ஆரஞ்சு பழத்தோல் தேநீரை நாமே தயாரித்து விடலாம். செய்முறை எப்படின்னு பார்க்கலாமாங்க. தண்ணீரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். வெந்நீர் கொதித்ததும் அடுப்பை மீடியம் வைத்து துண்டு துண்டாக நறுக்கப்பட்ட ஆரஞ்சு பழத்தோள்களை போட்டு 2-3 நிமிடங்களுக்கு நன்றாக கொதிக்க விடணும். பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு மற்றும் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கலக்கணுங்க. ஒரு சில நிமிடங்கள்லேயே ஆரஞ்சு தோல் தேநீர் தயாராகிவிடும். இதனோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தின் தோலில் ஆரஞ்சு பழத்தின் சத்துக்களை காப்பாற்றும் வகையில் பலவிதமான ஃப்ளவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. விட்டமின் சி, ப்ரோ விட்டமின் ஏ, போலேட், ரிபோஃப்ளேவின், தயாமின், கால்சியம் என ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது, உடலுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்குது. இதில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்கள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடையாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதுதான் இதில் முக்கியமாகவே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். செரிமானத்துக்கு உதவும் எச்சில் உற்பத்தியை தூண்டுகிறது. செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்துகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.